பிளாக் ஃபங்கஸ் மியூகார்மைகோசிஸ் கருப்பு பூஞ்சை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இதை பார்த்து ரொம்பவே ஒரு பயமும் ஆச்சும் நமக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வட மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்திலும் இதற்கான பாதிப்பை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் யூஸ்வலாக இந்த பாதிப்பு வந்து இருக்கிற ஒன்று தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா பேஷண்ட் எல்லாம் பர்டிகுலராக அஃபெக்ட் ஆகிறதுனால இதற்கான பயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிளாக் ஃபங்கஸை பற்றின ஒரு பத்து இம்பார்ட்டண்ட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான கேள்விகதலுக்கான பதில் வந்து இந்த பத்து இன்ஃபர்மேஷனில் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முதல் விஷயம் பிளாக் ஃபங்கஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பிளாக் ஃபங்கஸுன்றது ஏதோ தெரியாத வியாதியோ இது வரைக்கும் உலகம் கண்டிராத புது வியாதியோ அப்படியே கிடையாது பிளாக் ஃபங்கஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்த ஒரு வியாதி தான் அதற்கான மருந்துகளும் இருக்கிறது ட்ரீட்மெண்ட்டு ப்ரோட்டோக்காலும் ப்ராப்பராக இருக்குது பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறது மியூகார் மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ்னால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் இந்த பிளாக் ஃபங்கஸ் நார்மலாக இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் பொட்டன்ஷியலாக இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே ஏற்படுறது இல்லை காரணம் என்னென்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து பொழுதோ இல்லைது அதில் அந்த ஃபங்கஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்போது தான் இது ரொம்ப ரேராக இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இந்த மியூகார் மைக்கோசிஸ் பங்கஸ் உடைய இன்ஃபெக்ஷன் நம்ம பிளாக் பங்கஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளாக் ஃபங்கஸ் எப்படி ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் வந்து நம்மளோட நார்மலாக என்விரான்மெண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குதோ நம்மளோட இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்குதோ அப்போ தான் நம்மளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெட்டுக்காயமோ ஊண்டோ ஏற்படும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனில் வந்து இது வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துடும் நார்மலாக அதற்கான இன்ஃபெக்ஷன் யூஷுவலாக அப்படி தான் நடக்கும் அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது அது வந்து ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம நோஸ் வழியாக போகும்பொழுது நம்மளோட லங்ஸு அதே மாதிரி நம்மளோட கண்கள் மூளை எல்லாம் பாதிக்கப்படும் போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது நார்மலா ஸ்பிரெடபிள் டிசீஸ் இல்லை இந்த கொரோனா காலகட்டத்தில் பிளாக் ஃபங்கஸை பற்றின பயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் நார்மலாக வரக்கூடிய வரலாற்றில் வந்து பிளாக் ஃபங்கஸ் ஆல்ரெடி இருக்குது அதற்கான வைத்தியமும் இருக்குது ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்தில் பயம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்த பேஷண்ட்டுக்கு பர்டிகுலராக இந்த இரண்டாவது அலையில் எல்லாருக்குமே ஸ்டீராய்டு வைத்தியம் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க இப்படி ஸ்டீராய்டு எடுக்கக்கூடியதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள உடம்புடைய எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறைக்கப்படுகிறது அப்படி எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறையும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டிக் இருக்கக்கூடிய பேஷண்ட் டயபெட்டிக் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அல்லது போஸ்ட் கொரோனாக்கப்புறம் அப்புறம் ஸ்டார்ட் ஆனவங்க இந்த சுகர் லெவல் வந்து அதிகரிக்கும் பொழுது உடலில் தானாவே வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகுது அப்படி எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து வருது அப்படின்றாங்க அப்படி கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க சு கூடவே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது பாதிப்பு மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த பீரியடில் இதற்கான பயமும் அச்சுறுத்தலும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதனுடைய சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் வந்துடுது அப்படின்னாலே யூஷுவலாக நம்ம வெட்டுக்காயத்தில் வரும்போது அந்த இடத்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு வந்து பிளாக்னஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கலாம் அது இல்லாமல் நம்ம நேசல் வழியாக மூக்கு வழியாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன் போகின்ற சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் அப்படி தானே இருக்குது சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து எரிச்சலாக இருக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது அதே மாதிரி சைனஸ் எல்லாம் ரொம்ப பெயின் இருக்கிறது அப்புறம் வந்து பல்லு வலி பல்லு வந்து விழற மாதிரி ஒரு ஃபீலிங் கண் வந்து ப்ளர் ஆவுறது இதெல்லாம் பேசிக் சிம்டம்ஸாக சொல்கிறாங்க சிம்டம்ஸ் அதிகமாக அதிகமாக நீங்கள் ஒரு கன்னத்தில் ஒரு சைடு முகத்தோட ஒரு சைடு வந்து வீக்கம் வீக்கமாகிருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி ஒரு சைடு மட்டும் ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அதே மாதிரி கண்ணுக சுற்றி கருமா கருமையாக ஆகிறது அது மட்டும் இல்லாமல் மூக்கு வழியாக ப்ளட் வரது வரக்கூடிய லிக்யூட் வந்து மூக்கு வழியாக வரும்போது ப்ளாக் கலரில் வந்து அந்த ஃப்ளூயிடு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு சிவியர் சிம்டம்ஸ்க்கான சிம்டம் தான் சொல்கிறாங்க ஸோ ஆரம்ப அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கலாம் மூக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கலாம் சளி பிடிச்சிருக்கலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே பார்த்து வைத்தியம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் பிளாக் ஃபங்கஸோட சிம்டம் சைன் தெரியும் பொழுது அவங்களுக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத கேட்டிங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் வாமான உடனே அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் சொல்லாம் எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளோட நோஸ் வழியாக போய் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக சூழ்நிலையில் உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சீரம் பெரிட்டின் லெவல் வந்து அதிகமாகிடும் ஸோ சீரம் பெரிட்டின் லெவல் அதிகமாகறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் வசலில் அங்கங்கே பிளாகேஜ் ஆரம்பிச்சிடும் ஸோ பிளாகேஜ் ஆரம்பிச்சினா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் முழுமையாக இருக்காது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்காது இதான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த சீரம் பெரிட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அதை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் பொழுது சீரம் பெரிட்டின் லெவல் வந்து பிளடில் அதிகமானால் பிளாக் ஃபங்கஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கெலாம் இந்த பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குதோ அவங்களுக்குலாம் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொரோனா பீரியட் வரதுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டு இருந்தது கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஸ்டீராய்டு மருத்துவம் வந்து ஒரு சாதாரண மருத்துவ முறையாக பார்க்கறதுனால எல்லாருக்குமே ஸ்டீராய்டு மருந்து கொடுக்குறாங்க அப்படி ஸ்டீராய்டு மருந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு நோய் சக்தி ரொம்பவே கம்மியாயிடுது அப்படி கம்மியாக இருக்கிற சூழ்நிலையில் பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க பர்டிகுலராக கொரோனா பேஷண்ட்டு ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்யூன் லெவல் ரொம்பவே கம்மியாகிடும் நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும் அப்படி வரக்கூடிய பேஷண்ட் வந்து சீக்கிரம் இந்த பிளாக் ஃபங்கஸ் வியாதி வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க கண்டிப்பாக வந்து தங்களோட சுகர் லெவலை கம்மியாக வச்சுக்கணும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து உண்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது சரி பிளாக் ஃபங்கஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிளாக் ஃபங்கஸோட ஆரம்ப அறிகுறிலே பிளாக் ஃபங்கஸை நம்ம பார்க்கும்போது அதற்கான மெடிக்கேஷனை ஆம்போடெரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்போடெரிசின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை வந்து நம்ம வந்து ஓவரலாக டேப்லெட்டாகவே நம்ம உட்கொள்ளலாம் அது வந்து சீக்கிரமாகவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் பிளாக் ஃபங்கஸோட இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக போகும்போது ஐவியில் கொடுப்பாங்க ஆம்போடெரிசின் பி வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பிளாக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனுக்கு போகுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது டெட் செல்லா மாறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஏற்படும்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துனே சொல்லலாம் பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஆரம்ப அறிகுறியோடு நம்ம வரும்பொழுது அதுக்கான வைத்தியம் பார்க்குறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அதை கண்டுபிடிக்கும் போது அதற்கான மருந்துகள் நம்ம ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம் சில பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க ஃபங்கஸ் வர அந்த இன்ஃபெக்ஷனை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறது சில பேர் வந்து கேர் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வராங்க சிவியர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த ஒரு பக்கம் வந்து உடம்பு தலையெல்லாம் வீங்கி போகிறது தலைவலி அதுவும் இல்லாத வந்து பிளாக் கலர் ஐ சுற்றி ஒரு பிளாக் கலர் ஃபார்மேஷனோட டைரெக்டாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு வரக்கூடிய ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் ஃபங்கஸ் ஆல்ரெடி ஆன செல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது இருக்கும் செல்ஸ் எல்லாம் நெக்ரோசிஸ் ஆயிட்டிருக்கும் நெக்ரோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ஆயிட்டிருக்கும் செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி பிளாக் கலர் ஃபார்மேஷன் ஆயிட்டிருக்கும் இதனால் என்ன பிரச்சனைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் போறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பார்ட் எடுக்கிறது பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஃபங்கஸ் நேசல் வழியாக போகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கண்களை முதல்ல பாதிக்குது கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிவியர் கண்டிஷனில் வரும்போது கண்ணை கண்டிப்பாக ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை ஏற்படலாம் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அதனால வந்து ஆரம்ப அறிகுறியிலே பேஷண்ட் வரும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா மாதிரி பிளாக் ஃபங்கஸும் ஒரு ஸ்ப்ரெடபுள் டிசீஸாக அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ஒரு பேண்டமிக் டிசீஸாக இதுவும் கம்யூனிகபிள் டிசீஸாக அப்படின்ற கேள்விலாம் கேட்குறாங்க இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸே கிடையாது ஒருத்தருலேருந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இது போகாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்கஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் வந்து நம்ம தினசரி சுவாசிக்கும் பொழுது எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டு தான் இருக்குது நம்மளோட உடம்பு எப்போ இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாகதோ அப்போ வந்து இதனுடைய வீரியத்தை காமிக்க வைக்கிறது நம்ம உடம்புல வந்து பிளாக் ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சரி எல்லாம் ஓகே தான் எப்படி பிளாக் ஃபங்கஸ் வராமல் நம்மளால் நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி முன் வச்சீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப இம்யூனோ சப்ரஸன்ட்லாம் எடுத்து கொரோனா வந்து கொரோனாவனால் ஸ்டீராய்டு எடுத்து இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து தங்களை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு எடுத்திருப்பீங்க அதனோட டோஸ் குறைஞ்சிருக்கும் இப்போ வந்து இம்யூன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் எங்கேயுமே இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க மாஸ்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிற மாஸ்க் வந்து ரொம்ப கிளீனாக பார்த்துக்கோங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ரொம்ப சத்தான உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இமீடியட்டாக ஒரு சின்ன சிம்டம் கிடைச்சா கூட உடனடியாக நீங்கள் போய் மருத்துவரை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதேமாரி சுகர் லெவல் பார்த்து

போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் சுகர் லெவல் ரொம்ப ரைஸ் ஆகிறதுனால இம்யூனிட்டி வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது அதனால் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுங்க உங்களோட பிபியை வந்து கண்ட்ரோலில் வச்சுங்க அதேமாதிரி சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஸ்டெரைலாகவும் அதாவது சுத்தமாகவும் நீங்கள் ஒரு சத்துள்ள ஒரு உணவாகவும் பேலன்ஸ்ட் டயட்டாகவும் இருக்கிறது ரொம்பவே அவசியம் அதேமாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சுத்தமாக வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க க்ளீன் அண்ட் நீட் அட்மாஸ்பியரே உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய பேஷன்ட் இது வரையும் கொரோனா வரல இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துட்டேன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இந்த பிளாக் ஃபங்கஸை பற்றினா நியூஸ் படிக்கும்போது ரொம்பவே பயந்துடுறாங்க தயவு செய்து அதுக்கான பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது நார்மல் ஹெல்தி பர்சன் இம்யூனிட்டி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸ் வராது இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ் பரவாது ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு பரவாது சாதாரணமாக இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி அதனால முதல்ல பயப்படாதீங்க இந்த பேனிக்னஸ்ல இருந்து தயவு செய்து எல்லாரும் வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பா எல்லாருமே பயந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ப்ளாக் ஃபங்கர்ஸை பார்த்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியும் பயமும் எல்லாருக்கும் மத்தியிலையும் ஏற்படுது அதற்கான என்ன பண்ணுறது இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது முன்னெச்சரிக்கை ஏதாவது பண்ணிக்கலாமா இல்லை சில பேர் இதையும் மீறி மெடிகேஷன்ஸ்லாம் மறுபடியும் எப்படி ட்ரெம் டெஸ் எல்லாருக்கும் கிடைக்காம ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஆம்பிட்டெரிசனோட ஆம்பிட்டெரிசன் பீக்கான பயமும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா கொள்முதல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க்கெட்டில் இதை வந்து பதுக்குவதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் மக்கள் வந்து முதல்ல பேனிக் ஆகுதிங்க பிளாக் ஃபங்கஸ்ன்றது எல்லாேருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி கிடையாது ரெண்டாவது இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அச்சமோ பயமோ கண்டிப்பாக தேவையில்லன்றது தான் முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த வீடியோவோட பதிவில் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் புதுவை சுதாகர் நன்றி வணக்கம்